Hi students, welcome to Vidya Academy. So this is our NEET JEE chemistry classes. Now in the videos la over sessions we mean namu over trickiest question paathirukkom illaina romba important adhaavadhu ella vidhamana concept iyum padichirundhaalum kuda அந்த கான்செப்டை வந்து வயர் பண்ண மாதிரி இல்லை நம்ம கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி கொஸ்டின்ஸ் எதுவும் அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ நம்ம இதில் நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம் அது மாதிரியான கொஸ்டின்ஸ். ஸோ அதே கண்டென்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ், இந்த ரேடியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ரேடியஸ் அப்படின்னு என்ன சார்னு கேட்டீங்கன்னா, இந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ்ல அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அணு ஆரம் சொல்லுவாங்க. இந்த அணுவாரத்தை வச்சு நம்ம என்ன சொல்லணும் கேட்டீங்கன்னா, ஒரு ஆட்டமோ இல்ல ஒரு அயானிக், தட் மீன்ஸ் ஒரு அயானுடைய சைஸ் நம்ம என்ன பண்ணலாம், பிரிடிக் பண்ணலாம், அதாவது அந்த அணு நம்ம கிரியேட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அப்போ அந்த அணுல வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான சேஞ்சஸ் வரும், என்ன மாதிரியான மைண்ட் செட் நமக்கு இருக்கு, அது சரியா இல்ல தவறா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம பார்க்க போறேங்க. சப்போ ஜென்ரலா அட்டாமிக்ஸ்னா இதுல என்ன சார் क्वेश्चंस கேட்பாங்க கேட்டிங்கனா, அந்த ட்ரெண்டிங் ஆர்டர்ஸ் வச்சு தான் क्वेश्चंस கேட்பாங்க. சப்போ அட்டாமிக்ஸ்னா ஒரு என்ன ஒரு பெரிய கன்ஃபியூஷன் கேளியாது. see அப்போ the 2s1 ஷெல் பத்தின 2s1, சோ அட்டாமிக்ஸ்னா என்ன முதல்ல, சோ சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ்க்கும் பிளஸ் அவுட்மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் உள்ள அந்த டிஸ்டன்ஸ், சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ்க்கும் அவுட்மோஸ்ட்க்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லிட்டு இருப்போம், அட்டாமிக் ரேடியஸ்னு சொல்லிட்டு இருப்போம். அப்போ அந்த அட்டாமிக்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு சைஸ் என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும். அப்ப இங்க பாருங்க, இங்க செகண்ட் செல், இங்க தேர்ட் செல், டிஸ்டன்ஸ் எங்க ரொம்ப அதிகமா இருக்காங்க, லித்தியம் சொல்லிட்டு பாருங்க, ரைட், சோடியம் என்னவா இருக்காங்க, டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால லித்தியத்தை காட்டிலும் சோடியத்துடைய சைஸ் என்னவா இருக்கும், லார்ஜரா இருக்கும், அப்போ டாப் பாட்டு வரும்போது மேல இருந்து கீழாக வரும்போது என்ன பாத்தீங்கன்னா, சைஸ் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும், சைஸ் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கின்ற ஒரு கான்செப்டை இது நமக்கு சொல்றாங்க ஓகேங்களா. அப்படியே கீழே பாருங்க, லெஃப்ட் ரைட் பாருங்க, லெஃப்ட் ரைட் பாத்தீங்கன்னா லித்தியத்துக்கு என்ன போயிட்டு இருக்கு, வெள்ளத்துக்கு எலக்ட்ரான் போயிட்டு இருக்கும் போது சேம் செல் தான், இங்கேயும் டூ தான், இங்கேயும் டூ தான் இல்லைங்களா, செல் சேம் தான் உங்களுக்கு, பட் என்ன எலக்ட்ரான்ஸ் எப்படி இன்க்ரீஸ், அப்போ சேம் செல்ல இருக்கும்போது அப்போ இருக்கக்கூடிய அந்த ரேடியஸ விட என்ன ஆகுது, குறைய ஆரம்பிக்குது. அப்ப பாருங்க, சோ லித்தியத்தை காட்டிலும் பெல்டுடைய சைஸ் என்னவா இருக்கு, ரேடியஸ் ஸ்மாலா இருக்கிறதுனால லெஃப்ட் டு ரைட் பெரிலியம் என்ன, லெஃப்ட் ரைட் சைஸ் வில் பி ஸ்மாலர். அப்போ லெஃப்ட் ரைட் போகும்போது சைஸ் ரைட் இருக்கும் குறைஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். அப்ப ஜெனரலா இந்த ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வயலேட் பண்ணாது, ஏதாவது ஒரு குரூப் மட்டும் வயலேட் ஆகும், மற்றபடி லெஃப்ட் ரைட் போகும்போது என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும், டாப் பாட் வரும்போது சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் நம்ம அட்டாமிக் ரேடியஸ் நம்ம சொல்லிடலாம். என்ன நம்ம சொல்லிடலாம், அட்டாமிக் ரேடியஸ் நம்ம சொல்லிடலாம். இதை பார்த்தா ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின் உங்களுக்கு வரப்போறதே தெரியாது, ஒரு 30 குரூப் மட்டும் வரும், அதை நம்ம பீப்ளை கரெக்ட் பார்ப்போம் ஓகேங்களா. பட் இந்த அயானிக் ரேடியஸ் வாங்கலாம், அயானிக் ரேடியஸ்ல மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மைண்ட் செட் இருப்பீங்கன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து சைஸ் ஸ்மாலா இருக்கும் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டியை வச்சிருக்காங்க. அப்ப பாசிட்டிவ்னா ஸ்மாலரு, நெகட்டிவ்னா லார்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டி வச்சிருக்காங்க. Students, and the identity wrong. Yeah, let me talk that one.
அப்ப நீ பாக்கும்போது இங்க பாருங்க இதுடைய ஆறு சைஸ் நம்ம எப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா நீங்க சொல்ற பாயிண்ட் தான். சோ அலுமினியம் 3+ இஸ் மச் மோர் ஸ்மாலர் தென் மெக்னீசியம் 2+ தென் சோடியம் பிளஸ் தென் ஃபுளூரின் மைனஸ் அண்ட் O2 மைனஸ் கரெக்ட் தான். நம்ம டீச்சர்ஸ் சொல்ற விஷயமும் சரி நம்ம புக்ல எழுதிருக்கக்கூடிய கான்செப்டும் சரி எங்க வந்து நெகட்டிவ் இன்க்ரீஸ் ஆகுதோ அது வந்து என்னவா இருக்கும் லார்ஜர் சைஸா இருக்கும் லார்ஜர் சைஸா இருக்கும். எங்க பாசிட்டிவ் அதிகமா இருக்கும் அது என்னவா இருக்கும் ஸ்மாலரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது எப்ப மட்டும்தான் பொருந்தும் சேம் எலக்ட்ரான்ஸ் இருக்கிற பட்சத்துல சேம் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது இந்த கண்டிஷன்ஸ் உபயோகம் சேம் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது இந்த கண்டிஷன்ஸ் உபயோகம் ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ச் கேர்ஃபுல்லி. சேம் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது எந்த அளவுக்கு நெகட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு லார்ஜரா இருக்கும் எந்த அளவுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்மாலரா இருக்கும். எப்போ சேம் எலக்ட்ரான்ஸ் ஏன்னா அலுமினியம் 13 லாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் 10 ஆக்சிஜன் 8 கெயின் ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ் 10. அப்போ சேம் எலக்ட்ரான்ஸ்ல எந்த அளவுக்கு நெகட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு லார்ஜரா இருக்கும் ரொம்ப பெருசா இருக்கும். அதே சேம் எலக்ட்ரான்ஸ்ல எந்த அளவுக்கு பாசிட்டிவ் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்மாலரா இருக்கும். பட் அப்படி கீழே வாங்க சிசிஎம் பிளஸ் நான் ஓட்டு மைனஸ் போட்டிருக்கேன். அப்ப இங்க ஓட்டு மைனஸ் 2 மைனஸ் தான் லைட் அதிகமா இருக்கு. அப்ப இது வந்து என்ன சொல்லலாம் ஓட்டு மைனஸ் வந்து லார்ஜர் சைஸ் நம்ம சொல்லலாமா? இட்ஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். தி கரெக்ட் ஆன்சர் வில் பி சிசிஎம் பிளஸ் அண்ட் ஓட்டு மைனஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் இன் திஸ் க்வெஸ்சன். கிளியரா சொல்ல புரிஞ்சீங்களா? ஏன் ரீசன் என்ன டாப் டு பாட்டம் சைஸ் வில் பி இன்கிரீசஸ் ரைட். சோ அப்போ லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சிசிஎம் ஃபிரான்சியம் ஓகேங்களா. அப்ப டாப் டு பாட்டம் வரும்போது சிசிஎம் என்ன வந்து பாருங்க உங்களுக்கு 6th கிரேட்ல வருது உங்களுக்கு டாப் டு பாட்டம் சைஸ் வில் பி இன்கிரீசஸ் உங்களுக்கு ஆக்சிஜன் உங்களுக்கு செகண்ட் பீரியட்ல வரும் உங்களுக்கு தட் மீன்ஸ் 2P4 செகண்ட் செல்ல வரும் உங்களுக்கு இங்க செகண்ட் பீரியட் இங்க 6th பீரியட் ஓகேங்களா. பட் சார்ஜஸ் வச்சு நம்ம என்ன சொல்ல முடியாது ஒரு அயான்ஸ் உடைய சைஸ் சொல்ல முடியாதுன்றதை மறந்துடாதீங்க. சார் எங்க ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் அதிகமா இருந்தா வந்து லார்ஜ் சைஸ் பாசிட்டிவ் அதிகமா இருந்துச்சுன்னா ஸ்மால் சைஸ் தான் சொல்லியிருக்காங்க. நீங்க மட்டும் நான் மாத்த சொல்லிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்ட் தான். ஆனா எப்போது சேம் எலக்ட்ரான்ஸ் இருக்கிற பட்சத்துல இந்த கண்டிஷன் நீங்க ஃபாலோ பண்ணலாம். பட் நீட் ஜெயில உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் விதமா இருக்கும் இப்படிதான் இருக்கும் ஓகேங்களா. அப்ப இங்க வந்து நெகட்டிவ் அதிகமா இருக்க அப்ப இது வந்து லார்ஜ் சைஸா கிடையாது. ட்ரெண்டிங்கை ஃபாலோ பண்ணுங்க. டாப் பாட்டு வரும்போது யார் அதிகமா இருப்பாங்க சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் நம்ம பிஎட் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சொல்லிட்டு டாபிக் நம்ம வீடியோ சப்மிட் பண்ணிட்டு இருக்கோம். அதை போயிட்டு நீங்க வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா புரியும். எனிவே நான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஷார்ட் வீடியோஸ் உங்களுக்கு காரணம்னு கேட்டீங்கன்னா சோ என்ன மாதிரியான எக்ஸெப்ஷன் ட்ரிக்கி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எப்படி வரும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் சரிங்களா. சோ இந்த மாதிரியான நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ கேன் ஃபாலோ மை சேனல் விது அகாடமி சரிங்களா. சோ நம்ம அகாடமி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம தருமபுரியில தான் இருக்கு சரிங்களா. சோ எந்த அளவுக்கு இது வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் விஷயம் கிடையாது. சோ நம்முடைய எல்லா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி இல்ல யாருக்கெல்லாம் இந்த நீட் ஜிஇ கத்துக்கணும்னு தோணுதோ படிக்கணும்னு தோணுதுங்களோ சோ நீங்க எல்லாம் இதை அப்ரோச் பண்ணலாம். வீடியோஸ் நீங்க பாருங்க. யூ கெட் மோர் இன்ஃபர்மேஷன் இட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். தேங்க்யூ டு ஆல்.